திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜபிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே கடந்த ஜனவரி 29 தொடங்கப்பட்ட நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 8 வரை அது நடைபெறும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இதை முன்னிட்டு தான் நம்முடைய பொருளாதாரம், தேசத்தின் அத்தனை நலத்திட்டங்கள், அநேக நல்ல காரியங்கள் இதில் முடிவெடுக்கப்படுகிறது. ஆகவே நல்ல நலத்திட்டங்கள், மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய, சமுதாயத்திற்கு, தேசத்திற்கு, பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட, அவைகள் மூலமாக தேசத்தின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குறிப்பாக தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற, வறுமை கோட்டிற்கு கீழாக உள்ள ஜனங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படாதபடிக்கு இன்னும் நிறைய நல்ல திட்டங்கள் நிறைவேற்றப்பட, அமுலுக்கு கொண்டு வரப்பட, புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட, மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல திட்டங்கள் அமைக்கப்பட, நம்முடைய நிதியமைச்சகத்தை கர்த்தருடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்முடைய நிதியமைச்சருக்கு, நம்முடைய தலைமை பொறுப்பில் உள்ள நம்முடைய எல்லா அதிகாரிகளுக்கும், இதை சார்ந்தவர்களுக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, இதை திட்டமிடுகிறவர்கள் ஞானத்தோடு உண்மையோடு மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டத்தை தீர்மானித்து கொண்டு வரும் விதமாக இதை அமைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே முக்கியமாக நடைபெற்று வருகிற எங்களுடைய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனவரி 29 முதல் ஏப்ரல் 8 வரைக்கும் நடைபெற இருக்கிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கர்த்துடைய ஆளுகை வருவதாக, இதை திட்டமிடுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்துடைய ஆளுகை வருவதாக, குறிப்பாக எங்களுடைய நிதி அமைச்சகம், எங்களுடைய நிதி அமைச்சர், இதை திட்டமிடுகிற ஒவ்வொரு வல்லுநர்கள், ஆண்டவரே இதில் பொறுப்பாக செயல்படுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை ஞானம் உண்டாகட்டும். மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட, குறிப்பாக எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள், மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உண்டாக்கக்கூடிய திட்டங்கள் மாத்திரமல்ல, விலைவாசியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதே நேரத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற, வாழ்வாதாரத்திற்காக என்ன செய்வதென்று சொல்லி திணறிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், தொழில் காரியங்கள் உருவாக்கப்பட, அந்த மாதிரி காரியங்களை உருவாக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் ஆண்டவரே இதில் செயல்படுவோருக்கு, திட்டமிடுவோருக்கு கொடுத்து நீங்கள் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மூலமாக எங்களுடைய தேசத்தின் ஜனங்கள் எல்லா பகுதியிலும், எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு பின்பாக சுயநலத்தோடு செயல்பட தூண்டுகிற எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள், மனுஷீக கிரியைகள், சுயநலத்தின் மூலமாக செயல்படுகிற பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நல்ல ஒரு மாற்றத்தை தேசத்திலே கொண்டு வருவார். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.